நம்ம இடைய கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சில டொமஸ்டிக் டேலண்ட்ஸை பார்க்குறப்போ ஏ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்திய அணியில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ரஜத் பட்டிதார். மத்திய பிரதேசத்துக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர். ஆர்சிபி கூட இவரை எடுத்து மிடில் ஆர்டரில் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தப்போ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்சஸை கிராப் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். இவரோட கேம் பிளே உண்மையுமே வந்து பார்க்குறப்போ வேற லெவலில் வந்து இருக்கும். ஃபேப் டூ பிளீசஸ் மாதிரி, ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி, கிறிஸ் கெயில் மாதிரி பெரிய பெரிய தலைங்களா ரஜத் பட்டிதார் ஒரு பியூர் டேலண்ட். கண்டிப்பா இந்திய அணிக்கே இவர் பயங்கரமா தேவைப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், விராட் கோலி கூட வந்து ஒரு டைம் வந்து ரஜத் பட்டிதார் பத்தி பேசினப்போ சொன்னாரு, எஸ் ஒரு சில டேலண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து த்ரூ அவுட்டா பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் வந்து ரஜத் பட்டிதார். கண்டிப்பா ஒரு பெரிய கரியர் இருக்கு இவருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ரஜத் பட்டிதார் ஒரு மிகப்பெரிய வாட்ச் அவுட் பிளேயரா இருந்துட்டு இருந்தாரு. போன ஐபிஎல்ல இவருக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சையத் முஸ்தகலி ஆட ஆரம்பிச்சிட்டாரு, நல்லாவும் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ இந்த வருஷம் ஐபிஎல்ல டெஃபினெட்லி ரஜத் பட்டிதார் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸை ஆர்சிபிக்கு ஏற்படுத்துவார். போன வருஷம் அந்த மிடில்ல ஆர்சிபி மிஸ் பண்ண ஒரே விஷயம் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லைங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரஜத் பட்டிதார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிடுவார். ஃபேவே போன வருஷம் சொல்லியிருந்தாரு, நாங்கள் ரொம்ப ரஜத் பட்டிதாரை மிஸ் பண்ணோம், அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆர்சிபியோட ரோலெக்ஸாவே அவர் இருக்க போறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பிகாஸ் ரஜத் பட்டிதார் ஒரு நல்ல டேலண்ட்ங்கிறதுக்கு நிறைய மேட்ச் அவர் வந்து இந்தியா ஏலே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா ஐபிஎல்ல ஒரு சில செஞ்சுரிஸ் அவர்கிட்ட இருந்தாலும் இன்னும் ஒரு பெரிய டோர்னமெண்டா அவருக்கு எதுவுமே அமையல. ஸோ இப்பதான் கம்பேக் கொடுக்குறாரு இந்தியன் டீம், அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் அப்படிங்கிறதுனால இந்த ஐபிஎல்ல நல்லா யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கலாம். டெஃபினெட்லி ஆர்சிபி அவரை கலெக்டி விட மாட்டாங்க. அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அவங்க வச்சுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்டே இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நல்ல டேலண்ட் ஆக்சுவலி, ஒரு இன்ஜுரினாலே ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே காலி ஆயிருச்சு. பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதாரோட வருகைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல்.